ஏ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ட்ராமா என்னன்னு பாத்தீங்கன்னா டூ பிளே வித்தியோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறேன். இந்த ராமனிங் முதல்ல பாக்குறதா இருக்கு மட்டும் பாத்துட்டு வாங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழ கொடுத்துருக்கேன். நம்ம சேர முதல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ நமக்கு இன்னொரு சேனல் இருக்கு டப் மூவி சொல்லிட்டு. ஸோ அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி வாங்க இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி வந்து கோச் கிட்ட பேசிட்டு இருக்கிறது. தூரத்துல இருந்து அந்த பப்ளிக் பொண்ணு பாக்குறா, பாத்துட்டு வந்து லைட்டா வயிறு எறியா, வயிறு இல்ல பக பக்கமே எரியுது. அவன் ஃப்ரெண்டு நல்லா உசி பேத்தி விடுறா, பாரு உன் வந்து அவன் கரெக்ட் பண்ணிடுவா போலாம் போல இருக்கு, கோச்சை வந்து அவ கரெக்ட் பண்ணிடுவா போல இருக்கு அப்படின்னு பேசிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா கோச்சு கிட்ட சரி கோச்சு இதுக்கப்புறம் நான் ஒழுங்கா பண்றேன், நீங்க இல்லனா நான் எதுவுமே இல்ல, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பப்ளி வந்து நேரா போயிட்டு நம்ம கோச்சு கிட்ட பேசுறா, நீங்க வந்து இதுக்கு மேல எனக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் வந்து எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு போது, ஒத்துக்கிறேன் என்னால இப்ப எடுக்க முடியுமா தெரியல, நம்ம ஹெட் கோச் வந்து இல்லன்னு சொல்லிக்கிறாங்க போது, இந்த நியூ கோச் வந்து எல்லாமே இதுவாயிடுச்சு, எனக்கு கொடுக்குற ஸ்பெஷல் கோச் நீங்க தர மாட்டேன்றீங்க, என்ன ஒழுங்கா கூட கவனிச்சிக்க மாட்டேன்றீங்க, என்னதான் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்ளி பாத்தீங்கன்னா நம்ம கோச் கிட்ட வந்து ரொம்ப இதுவாவே பேசுறா. ஜியோ கோச் கிட்ட நான் ஒன்னும் உனக்கு வந்து அசிஸ்டன்ட் எல்லாம் இல்ல, நான் உனக்கு ஒரு கோச் தான் பண்றேன், அவ்வளவுதான் தவிர வேற எதுவும். அப்போ உங்களுக்கு ஹீரோனி பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து கேட்கிறேன், அப்படிலாம் ஒண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச் சொல்றாரு, எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல பிளீஸ் அவகிட்ட வந்து இந்த மாதிரி வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பப்ளி வந்து சொல்ற, நம்ம கோச் வந்து எல்லாருமே காமனா பாரு அப்படின்றாரு, எனக்கு அவளை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பப்ளி வந்து அந்த இடத்துல இருந்து போயிடுறா. அப்ப நம்ம ஜியோ கோச் வந்து பிளாஷ்பேக் மாதிரி யோசிச்சு பாரு, என்னன்னா இவர் சின்ன வயசுல வந்து அவர் ஃப்ரெண்டு கூட விளையாடி இருப்பாரு, அப்ப அங்க இருந்து ஒரு குட்டி பொண்ணு வந்து இவர் சீ பண்ணுவா, நீங்க சூப்பரா விளையாடுங்க, நீங்க நல்லா பெரிய லெவல்ல வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன ரிலேஷன்ஷிப்ன்றது நம்ம காட்டல, பட் ஆனா நம்ம ஜியோ கோச் வந்து அந்த பப்ளிக் வந்து ஹெல்ப் பண்றது பார்த்தா எதனா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம மெங்கோ செம்மையா டான்ஸ் ஆடுறாரு, அதை வந்து நம்மளோட ஹீரோட கோச் வந்து வீடியோல எடுத்துட்டு இருக்காரு, உண்மையை நீங்க சூப்பரா பண்றீங்க, வேற லெவல்ல வருவீங்க, நீங்க தான் இந்த வாட்டி சாம்பியன் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனியோட பிராக்டிஸ் செஷன்ல காட்டாங்க, அங்க வந்து எல்லாருமே ஸ்கேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோனி எப்பயும் போல பின்னாடியே தான் இருப்பாங்க, இதை வந்து நம்ம லேடி கோச் பாப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி வந்து நம்ம திரும்பவும் ஜியோ கோச் கிட்ட போயிட்டு சில டவுட் எல்லாம் கேட்பாங்க, சார் இது என்ன சார் பண்றது, இது நெக்ஸ்ட் அப்படிலாம் பண்ணணும் சொல்லிட்டு திரும்ப இந்த இடத்துல பப்ளி வந்து அவங்க ஃப்ரெண்ட் வந்து உசி பேத்து விடுவா, பாரு பாரு எப்ப வந்தாலும் அந்த கோச் கிட்டே ஓட்டிட்டு இருக்கா, பாரு நீ வந்து அவளை போயிட்டு எதனா பண்ண அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் கிட்ட அவர் சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்ட், சோ அவர் தான் வந்து அந்த கிரௌண்ட் கிளீன் பண்ண இல்லையா, பார்ட் டைம் ஜப வாங்கினார் இல்லையா, சோ அதை கிளீன் பண்ணிருக்காரு. அப்ப நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்ட் அங்க வருவாங்க, வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா அவகிட்ட ஒரு போட்டோ கொடுப்பாங்க, என்ன பாத்தீங்கன்னா ஹீரோட சைல்டுஹுட் போட்டோ, ஆ ஐடியாலோட போட்டோ, ஐயோ கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு, சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீங்க இனிமேல் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் கட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோனி ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க. சரி சரி ரொம்ப அலையாத சில இதெல்லாம் நான் சொல்ல செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஜியோ கோச் அண்ணன் வந்து பப்ளி வந்து பேசுவா, நம்ம ஹீரோனி அந்த இடத்துல இருந்து போயிடுவாங்க. அப்ப நம்ம பப்ளியோட ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஜியோ கோச் கிட்ட வந்து ஃபேங்னு ஒரு பொண்ணு பேசிருப்பா, அந்த பொண்ணு வந்து புள்ளி பண்ணுவாங்க, நீ வந்து அவர்கிட்ட ஏன் போற, நீ வந்து இந்த மாதிரி இருந்து ஐஸ் ஸ்கேட்டிங் எல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனி வந்து அவளை காப்பாத்துவாங்க, ஏ நீ யார் வர நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பிடிச்சி இது பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க கும்பல வந்து நம்ம ஹீரோனியோ பப்ளியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சண்டை போட்டு இருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே நிக்க வச்சு நம்ம லேடி கோச் வெளு வெளு வெளுத்து இருக்காங்க, என்ன எல்லாரும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க போல சண்டை போறதுக்கு, ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க, ஓ அப்படியா அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்களா, சரி ஓகே இனிமேல் எல்லாருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன் அவர் வந்து பிராக்டிஸ் செஷன் இருக்கு, சோ யாருமே வந்து இனிமேல் எங்கேயும் தப்பிக்க முடியாது, சோ அதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து லாக்கர் ரூமுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா லாக்கர் ரூம் க்ளோஸ் பண்ணிட்டு பப்ளியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க, வாடி வா உன்னாலதான் எங்களுக்கு இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ட்ரைனிங்கே வந்திருக்கு, அதனால என்ன ஆச்சு தெரியுமா, உனக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்குமே அப்படின்னு போது ஹீரோனி ஃப்ரெண்ட் வந்து இருங்க அவளை விட்டுருங்க போது, ஏ கொஞ்ச நேரம் நிலங்கடின்னு சொல்லிட்டு இந்த மூணு பொண்ணுங்களும் தடுக்கிறாங்க, உன்னாலதான் எல்லாமே உன்னால்தான் வந்து இப்போ பப்ளியால எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் எடுக்க முடியாது, அவளால இப்ப கோச் கிட்ட ட்ரைனிங் எடுக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி என்ன பண்ணாங்கன்னா கையில வச்சுருக்க தண்ணியத்தை ஹீரோனி மூஞ்சில ஊத்தி அசிங்கப்படுத்திடுறாங்க. ஹீரோனிக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு, இப்ப நான் என்னதான் பண்ணும்போது எல்லாரும் சாரி கேளுன்னு நம்ம ஹீரோனி எதுவுமே கேட்காம அந்த இடத்துல போயிடுறாங்க. வெளியே ரொம்ப ஃபீல் பண்ணி போயிட்டு இருப்பாங்க, ரொம்பவும் கஷ்டப்பட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து பாப்பாரு, பாத்துட்டு என்னாச்சு உனக்கு, என்ன பிளாங்கெட் ஃபுல்லா ஈரமா இருக்கு, ஏன்னா உன்ன புலி பண்ணாங்களா அப்படின்னு நம்ம கேட்பாரு. நம்ம ஹீரோனி வந்து எதுவுமே பேசாம திரும்ப போயிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ பின்னாடி போயிட்டு அவளோட கோட்டை கைட்டு என்ன பண்ணுவோம் அவளுக்கு போத்தி விட்டு, நீ என்ன சொல்ல போறேன் எனக்கு தெரியாது, நீ என் கூட ஒழுங்கா பேச கூட மாட்டேன், பட் ஆனா எனக்குன்னு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கு இந்த இடத்துல, யார் எதனா உன்ன புலி பண்ணாலும் யார் உன்ன கஷ்டப்படுத்தினாலும் என்னோட பேரை சொல்லு, என் கோச் கிட்ட கூட என்னோட பேரை சொல்லு, அவங்க உன்ன ஒழுங்கா நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹீரோ வந்து சொல்றாரு. ஹீரோனியும் அமைதியாவே இருப்பாங்க, எதுவுமே பேசிக்கவே மாட்டாங்க. சரி ஓகே நான் வரேன், நீ இது நான் உனக்கு லவ் பண்றேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றதுக்கோசம் நான் சொல்லல, பட் ஆனா நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு போவோம். நம்ம ஹீரோ இருந்தா அவன் கோட் என்னும் போது அது ஏன் வச்சுக்கோ அப்புறமா எடுத்து வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டு போயிட்டு இருப்பாரு. நைட் பாத்தீங்கன்னா ஹீரோனி ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துருப்பாங்க. அப்ப ஹீரோனியோட ஃப்ரெண்ட் வந்து நீ காயப்படாத, நான் துணி காயப்படுறேன்னு சொல்லிட்டு இதை பத்தி எது நினைக்காத, அவங்க கடகறாங்க கேடி பொண்ணுங்க அவளுங்க எல்லாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி ஃப்ரெண்ட் வந்து ஹீரோனி வந்து சமாதானப்படுத்துவாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட பப்ளியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிருக்காங்க, இந்த ஹீரோனி வந்ததுனால வந்து கோச் அப்போல இருந்து எனக்கு கவனிச்சது கூட இல்ல, இப்ப நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு போது அதுக்கு ஒரு பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் வந்து ஒரு பிளான் மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க. சோ அன்னைக்கு ஸ்கேட்டிங் கிரவுண்ட்ல காட்டுறாங்க, அங்க வந்து எல்லாருமே ஸ்கேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம லேடி கோச் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து எல்லாரையும் எப்படி எப்படி ஸ்கேட் பண்ணணும் சொல்லிட்டு எல்லாரும் எந்தெந்த பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த டைம்ல வந்து ஸ்பீடு தேவையில்ல, சோ அதனால நீங்க மறந்துருங்க, நீ வந்து தனியா ஸ்கேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி மட்டும் அவங்க லேடி கோச் சொல்றாங்க. ஏன் கோச்சும் போது நீ ரொம்ப ரொம்ப ஸ்பீடா பண்ற, அது வந்து எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், இது வந்து ரொம்ப ஸ்லோவா பண்ணும், அதனால நீ ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் தனியா போ, பின்னாடி இவங்க எல்லாம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேடி சொல்றாங்க. ஹீரோனியும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா தனியா ஃபர்ஸ்ட் ஸ்லோவா போயிட்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிளான் ஒர்க் அவுட் பண்ண டைம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நேரம் வேகமா வந்து ஹீரோனி கிட்ட வருவாங்க. ஹீரோனி வந்து இன்னும் இவங்க எல்லாம் நம்ம கிட்ட வராங்களே சொல்லிட்டு இவங்களும் வந்து அட்டென்ஷன்ல வேகமா போவாங்க. அவங்களும் விடாம நம்ம ஹீரோனி பின்னாடியே வந்து ஸ்கேட் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா டக்கு நம்ம ஹீரோனி காலை தறிக்க விடுறாங்க. அப்ப அவங்க மட்டும் இல்லாம எல்லாருமே வந்து ஸ்கேட்ல தம்மு 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 விழுறாங்க. எத்தனை தம்முன்றதுக்கு ஒன்னு பண்ணுங்க. சோ ஒருத்தர் விடாம எல்லாருமே விழுறது பார்த்து அந்த டைம்ல நம்ம லேடி கோச்சுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி ஞாபகம் வருது. ஏன்னா சின்ன வயசுல யாரோ இதே மாதிரி அவங்களுக்கு விழுந்த மாதிரியும் அவங்க கால் ரொம்ப அடிபட்ட மாதிரியும் அவங்க யோசிக்கிறாங்க. சோ அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. என்னது இது, என்ன சின்ன பசங்களா இவங்க எல்லாமே, எவ்வளவு பெரிய விளையாட்டு இது, விளையாடிக்கெல்லாம் கீழே காலை உடச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர் திட்டிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லேடி கோச்சு சாரி கோச்சு இந்த வாட்டி மட்டும் கொஞ்சம் பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்ட சொல்றாங்க. அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே காரணமும் சரி ஓகே இன்னைக்கு அப்படியேதான் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லேடி கோச் வெளியே வந்துறாங்க. நம்ம ஹீரோனியும் வந்து பின்னாடியே வராங்க. வந்த நம்ம லேடி கோச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜியோ கோச் கிட்ட நான் அப்பவே சொன்ன அந்த பொண்ணு வேணாம், அவளால பாரு எவ்வளவு டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோனி பின்னாடி வந்துட்டு நான் மட்டும் இதுக்கு ஒன்றும் ரெஸ்பான்சிபிள் இல்லை, எல்லாருமே தான் காரணம், என்ன மட்டும் நீங்க பிளேம் பண்ணாதீங்க, உள்ள இருக்கிற எல்லாருமே தானே ஃபால்ட், நான் மட்டுமா தப்பு பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றதை கேளுன்னு சொல்லிட்டு லேடி கோச் சொல்லுவாங்க. உன்னாலதான் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு போது நான் மட்டுமா பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோனி கத்தினே இருக்கும் போது பப்ளியோட ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து ஆமா உன்னாலதான் எங்களுக்கு எல்லாருமே அடிபடிச்சின் போது என்னது என்ன சொல்ற நீ அப்படின்னு. அப்ப நம்ம ஜியோ கோச் வந்து கொஞ்ச நேரம் வாய மூடி ஹீரோனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. நம்ம லேடி கோச் அந்த இடத்துல வந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோனிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். போகும்போது அந்த ரூம் எல்லாருமே கிளீன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி சீன கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கேட்டிங்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுரா, நான் தாங்க வேலை செய்யற இல்லையா, சோ அதனால வந்து ஹீரோனி வந்து கிளீன் பண்ண வச்சுக்கிறாங்க அப்படின்னு போது என்னது கிளீன் பண்ண வச்சுக்கிறாங்க, ஆமா அவ வந்து ரொம்ப ஸ்பீடா பண்றான், அவளால வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு அதனால வெளியே வெளியே போறான்னு நினைக்கிறேன், சில பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிறான்னு போது ஹீரோ வந்து இதெல்லாம் கேட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா அந்த ரூம் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு போவாங்க. அப்ப பின்னாடி வந்து இதோ வந்துட்டோம் முப்படை மூவீரர்கள் சொல்லிட்டு இதோ எங்களோட கேங் நாங்க பாத்துறோம், துப்புறது துடைக்கிறது கிளீன் பண்றது கழுவுறது பெருக்கிறது ஒட்டடிக்கிறது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ எதுக்கு இது பண்ற, ஒண்ணு இல்ல நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா அதனால நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லுவார். என்னது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு போது ஆமா அதனால தான் எங்க கூட்டிட்டு வந்தான், இதெல்லாம் என்னோட டியூட்டின்னு போது டேய் என்னடா சொல்றீங்க அப்படிலாம் இல்லடா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வாய பாத்தீங்கன்னா வாமா வாமா பும் 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 பிறகு டேய் என்னடா உன்னால திரும்ப திரும்ப பிரச்சனை அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ வந்து பாரு கொஞ்ச நேரம் நான் ஒன்னும் ஒன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் எல்லாரும் மாதிரி சொல்லவே இல்லையா அப்படின்னு போது இப்ப மட்டும் என்ன சொல்லலையே அப்படின்னு போது நல்லா இருக்கிட்டு போய் சொல்ல போற அப்படின்னு கொஞ்ச நேரம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னும் கொஞ்சம் நாள் ஒன்னு இந்த இடத்த விட்டு தூக்குறதா சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு பெனால்ட்டி கொடுத்து இந்த வேலையை விட்டு தூக்க போறாங்க. ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கும் போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாங்க. இதோ அக்ரிமெண்ட் என்ன கான்ட்ராக்ட் மேரேஜா, இது கான்ட்ராக்ட் மேரேஜ் எல்லாம் இல்ல கான்ட்ராக்ட் கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்னு சொல்லுவாரு. என்னது சொல்ற அப்படின்னு போது அது ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுப்பாங்க. என்னன்னா இதை பத்தி யாருக்கிட்டே வெளியே சொல்லக்கூடாது, அதே மாதிரி நான் உன்னை நீ என்ன லவ் பண்ணவும் மாட்டேன் நானும் உன்னை லவ் பண்ணவும் மாட்டேன், அதே மாதிரி உன்னை இந்த வேலையை விட்டு வெளியே தூக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன், இதுல சைன் பண்ண அப்படின்னு மாதிரி சொல்லுவாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு வந்து யோசிப்பாங்க. அவங்க இந்த ஸ்கேட்டிங் பண்ணனா இந்த இடத்துல இருந்தாலும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க சைன் பண்ணிடுவாங்க. உள்ள பாத்தீங்கன்னா ஹீரோனி ஃப்ரெண்டு செம பயத்தில் நின்று இருப்பாங்க. நம்ம ஹீரோனி வந்து பயந்து பயந்து உள்ள வருவாங்க. ஐயோ சந்திரமுகி மாதிரி இருக்காளேன்னு சொல்லிட்டு ஏய் உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிருப்பாங்க. ஹீரோனியா பயந்து பயந்து பதுங்கி பதுங்கி அந்த உட்காருவாங்க. உக்காருங்க உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கோ என்கிட்ட கூட எந்த ஒரு எதுவும் சொல்லாம நீ ஹீரோ லவ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பொட்டானிக்கல் கான்ல ஹீரோனி வந்து அந்த ஃபீட் கிளீன் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணிட்டு இருப்பாரு. சூப்பரா இருக்கும் இதெல்லாமே பாக்க பாக்க. இது தூரத்துல இருந்து நம்மளோட ஹீரோவோட ஓல்டு பார்ட்னரும் பாத்துறாங்க. ஒரு நாள் ஹீரோனி வந்து இந்த பக்கம் நடந்து வந்துருக்கும் போது அவங்க ஓல்டு பார்ட்னர் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போய் ஹீரோனி கிட்ட பேசுவாங்க. உனக்கு அவனுக்கு எப்ப லவ் ஸ்டார்ட் ஆச்சு, நீங்க ரெண்டு பேரும் எப்போ வந்து லவ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோனி வந்து எதுவுமே சொல்லாம அப்படியே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்க மாதிரி ஐஸ் ஸ்கேட்டிங்ல பார்த்தோம் போது ஐஸ் ஸ்கேட்டிங் இல்லையா எப்போ இருந்து நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா பார்ட்னர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் ஹீரோ அங்க வந்துருவாரு. என்ன நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி தோல்மலை கையை போட்டுக்கிட்டு உனக்கு என்ன பிரச்சனை என்பது ஏ பப்ளிக்ல நீ இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு ஓல்டு பார்ட்னர் கேட்பாங்க. என் கேர்ள் ஃபிரெண்ட் நான் பண்ணுவேன், உனக்கு என்ன பிரச்சனை, இது என் ட்ரைனிங் செஷன், சோ அதனால வந்து அவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவ தனியா இருக்கா. உனக்கு பிரச்சனைனா நீ கிளம்பு அப்படின்னு போது சரி ஓகே ஐம் சாரி நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கீங்க, நான் தான் உனக்கு தெரியாம வந்து லவ் டார்ச்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு பார்ட்னர் பாத்தீங்கன்னா அதுல இருந்து போயிடுவாங்க. கட் பண்ண ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனிக்கு வந்து ஸ்கேட்டிங் சொல்லி கொடுக்க அவங்க அம்மாவோட கீ அந்த கிரவுண்டோட கீ எடுக்கிறதுக்கோசம் அவங்க அம்மாவோட ரூமுக்கு போவாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வராங்களா இல்லையான்னு செக் பண்ணதுக்கு ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து அந்த கிரவுண்ட்ல விட்டுட்டு போவாரு. அப்ப வெளியே பாத்தீங்கன்னா ஹீரோனி ஃப்ரெண்ட் வருவாங்க. ஹீரோனி ஃப்ரெண்ட் நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அது ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு அவங்க அம்மாவோட கபோர்டு எடுத்து எங்கம்மா வச்சிருக்க இந்த சாவி அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாரு. அப்ப அவங்க அம்மாவோட சின்ன வயசு போட்டு எல்லாம் கிடைப்பாமா சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தேடிட்டே இருப்பாரு. அப்ப இந்த பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்ட் பேசிட்டு இருப்பாங்க. இதுதான் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சரி கவலைப்படாதீங்க நான் வந்து கோச் வெளியே வர விடாம பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சவுண்டா சொல்லிடுவாங்க. பின்னாடி பார்த்தா கோச் என்ன என்ன வெளியே வர விடாம பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாட்டிக்கிறாங்களா இல்லையான்ற நெக்ஸ்ட் பார்ட்ல பாக்கலாம். கொஞ்சம் கரகரன் இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல இன்னும் நல்ல ஃபன்னா கன்னா என்ன இருக்கும். ஸோ தேங்க்ஸ் யூ லாட்ஸ் ஆஃப் லவ் யூ கைஸ் அண்ட் பை பை.